ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி டெய்லர்ஸ். இப்போ நம்ம ஸ்டிச்சடு ப்ளவுஸ் டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம், அதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெட்டீரியல்லாம் பார்க்கலாம். க்ரீன் கலர் சுகர் பீட்ஸ், ஓவல் சைஸ் பீட்ஸ், கோல்டு கலர் சுகர் பீட்ஸ், சீக்வன்ஸ் நம்பர் 5 ஆண்டிக் பீட்ஸ், நம்பர் 4 ஆண்டிக் பீட்ஸ். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு ஃபஸ்ட் டைம் பால் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் லைன் வந்து நம்பர் 5 ஆண்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். பீட்ஸ்லாம் வந்து நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம சைடு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் தள்ளி நம்பர் 5 ஆண்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். திரும்ப போட்டுட்டு இதை ஒட்டியிலுமே நீடில் எடுக்கலாம். பீட்ஸை ஒட்டியும் நீடில் எடுக்க. இப்போ இதை சுற்றிலும் நம்ம வந்து க்ரீன் கலர் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். 12 பீட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம பீட்ஸ் எடுத்ததுக்கு பக்கத்திலே திரும்ப நீடில் உள் பக்கம் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 3 பீட்ஸ் கிடையில நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம வந்து பீட்ஸை ஒட்டியில் நீடில் எடுக்கலாம். பீட்ஸ் எடுத்ததுக்கு பக்கத்திலே நம்ம வந்து நீடில் வந்து உள்பக்கம் போடுறோம். போட்டுட்டு இதுலேயும் நம்ம 3 பீட்ஸ் கிடையில சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த பீட்ஸை ஒட்டியிலும் நீடில் எடுத்திருக்கேன். நீடியில் எடுத்துட்டு இதில் 3 சுகர் பீட்ஸ் கோல்டன் கலரில் எடுக்கணும். 3 சுகர் பீட்ஸு, நம்பர் 4 ஆண்டிக் பீட்ஸ். இது நம்பர் 5 போட்டிருக்கோம், இதில் நம்பர் 4 ஆண்டிக் பீட்ஸ். பீட்ஸை ஒட்டிலும் நீடில் போட்டுட்டு க்ரீன் கலர் சுகர் பீட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அது பக்கத்தில் நீடில் எடுத்துக்கலாம். இப்போ 2 சுகர் பீட்ஸும் நம்பர் 4 ஆண்டிக் பீட்ஸ் ஒன்றும். இப்போ இதில் வந்து ஓவல் சைஸ் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஒரு ஓவல் சைஸ் பீட்ஸும் நம்பர் 2 ஆண்டிக் பீட்ஸும் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துட்டு திரும்பவும் நம்ம பீட்ஸை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். திரும்பவும் நம்ம ஓவல் சைஸ் பீட்ஸும் நம்பர் 2 ஆண்டிக் பீட்ஸும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ நடுவில் இந்த ரெண்டு பீட்ஸ்க்கும் இடையில நீடில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு சீக்வன்ஸ் வச்சு போட்டுக்கலாம். இது போட்டுட்டு கொஞ்சம் தள்ளி திரும்ப நீடில் எடுத்துக்கலாம். நீடில் எடுத்துட்டு இங்கே போட்டோலேயே அதே மாதிரி போட போகிறோம். இதில் வந்து நம்ம பீட்ஸ் போட்டிருக்கோம், இதில் சீக்வன்ஸே போட போகிறோம். போட்டுட்டு திரும்ப நம்ம பீட்ஸ் போட்டுக்கோ இல்லையா, அது பக்கத்தில் நீடில் எடுத்துக்கலாம். திரும்பவும் ஒரு ஓவல் சைஸ் பீட்ஸு,
சீக்வன்ஸ் வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து ரெண்டு பீட்ஸ்க்கு இடையிலையும் நீடில் எடுத்துக்கலாம். திரும்ப ஒரு ஓவல் சைஸ் பீட்ஸு, ஒரு சீக்வன்ஸ், ஒரு நம்பர் டூ ஆண்டிங் பீட்ஸ். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் தள்ளி இங்கே இடைவெளி விட்டுக்கலையே அதே மாதிரி இதில் விட்டு இதில் ஒரு ஓவல் சைஸ் பீட்ஸு, ஒரு சீக்வன்ஸ், நம்பர் டூ ஆண்டிக் பீட்ஸ் ஒன்று. இதுக்கு நேராக வர்ற மாதிரி போடணும். இப்போ போட்டிருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்தது இங்கே என்ன போட்டிருக்கோம் அதே இது போடணும். இதில் நம்பர் ஃபைவ் ஆண்டிக் பீட்ஸ். இங்கே நம்ம என்ன போட்டோம் அதே மெத்தடு தான் இதுவும். பீட்ஸ் வந்து இதுக்கு நேராக வர்றத மாதிரி போடணும். நம்ம இதெல்லாம் போட்டோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவில் வந்து ஷோல்டருக்கு நேராக வந்து பீட்ஸ் போட்டிருக்கேன். இங்கே எப்படி போட்டோமோ அதே மெத்தடில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து ஓவல் சைஸ் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபுல்லாக இருக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஸ்டோன் போட்டுக்கலாம். பீட்ஸ் எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம ஸ்டோன் போட்டுக்கலாம். இதில் ஒரு ஸ்டோனு, அப்புறம் இதில் ஒரு ஸ்டோன். கிரீன் கலர் கிளிப் ஸ்டோன் போட்டிருப்பேன். கைக்கு எப்படி போட்டிருக்கோமோ அதே மெத்தடில் தான் நான் நெக்குக்கும் போட்டிருக்கேன். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னே ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னே ரொம்பவே நீட் அண்ட் கிராண்ட் லுக்கில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.